வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம விஸ்வாச ட்ரெய்லர் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து காணலாம். விஸ்வாசம் டெய்லர் தான் வந்துச்சு, ஆனால் தல ரசிகர் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தேட்டருக்கே ஒரு சில நடிகர் படத்துக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, ஆனால் டெய்லருக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தல ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். இது பார்த்தீங்கன்னா சென்னை, நெல்லை எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாகவும் இருக்குது, எல்லோரும் பயங்கரமாக கொண்டாடிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இன்றைக்கி விஸ்வாசம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லா படத்தோட சாதனையும் முடிவெடுத்துருக்கு, பேட்டை படத்தோட சாதனையும் முடிவெடுச்சிருச்சு. இந்த படம் தல ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே பொங்கலோட சிறந்த படமாக அமைய நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம டெய்லரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீனே ஒரு டைலாக் வருது, பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அழுவாத பணக்காரனும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லை அப்படின்னு சொல்லி தலை டக்கராக ஒரு பஞ்சு பேசியிருக்காரு. அப்படியே தலை மீசியை முறுக்கி விட்டு அப்படியே ஸ்டில்லை கொடுக்காரு. அடுத்து அப்படியே ரோபோ சென்ற வாய்ஸ் வருது, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அவர் தான் வக்காலத்து வாங்கி சண்டை போட்டுக்கணும்னு அப்படியே ஒரு கம்பல் மாதிரி அவர் கும்பிட போடுறாரு. தலை அப்படியே ஒரு கும்பிட போடும்போது சிந்தனை ரத்தத்துக்கு சொந்தம் வராமல் போயிடும் அப்படின்ற டைலாக்கோடு அப்படியே தலை அஜித்தோட மாஸ் பங்காளிகளா அப்படின்ற ஒரு மாஸ் டைலாக் வருது. அப்படியே நயன்தாரா காட்டுறாங்க, ப்ளஸ் யோகி பாபு ஒரு டைலாக் வருது, அதான் சமம் எல்லாம் அப்படியே மாசாகவே இந்த டெய்லர் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. நயன்தாரோட என்ட்ரி பார்த்திங்கன்னா செம்ம லுக்காகவும் செம்ம அழகாகவும் காமிச்சிருக்காங்க. ஒரு புல்லுக்கட்டோடு அப்படியே நடந்து வர ஸ்டில் பார்த்திங்கன்னா தலை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா கார்பெட்டுக்கு எதிராக ஒரு வசனம் பேசியிருக்காரு, அதை பார்த்து எல்லா பேருமே சன் பிக்சருக்கு எதிராக தான் பேசியிருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே தோணுது. பேட்டை படத்தோடையும் இதையும் கம்பேர் பண்ணி அந்த ஏரியா பிரச்சனை பற்றி பேசி இது வந்து நார்மலாக எல்லா படத்தோட இதுவும் சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் பின்னாடி அந்த கடைசியில் அந்த அவங்க பேர் அவங்க ஒய்ஃப் பேர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது பேட்டை படத்துக்கான ஏரியா பிடிக்கலேருந்து இப்போ அவங்களுக்குள்ள போட்டி இதை எல்லா டீட்டெயிலையும் பற்றி விவரமாக வர்ற பேட்டையும் விஸ்வாசமும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அதை அறிஞ்சு தான் இந்த படத்தோட டெய்லர் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா அந்த ஏரியா பல தியேட்டர் பிரச்சனை எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் உள்ள தியேட்டரில் ஏரியா பிரச்சனை, மற்றபடி இந்த பேட்டையில் ஃபஸ்ட்டு அந்த ரஜினியோட டைலாக்கு அஜித்தோட டைலாக்கு கம்பேர் பண்ணி நிறையா வந்து மீம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துருக்கு. ஆனால் ரசிகர்கள் இதை வந்து ஒரு போட்டியாக நினைக்காமல் ரெண்டு படத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியே நல்லா மாஸாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரசிகர்கள் மனசில் வச்சு கண்டிப்பாக பார்க்கணும். இதை ஏன்னா ஆன்லைனில் வந்து ஒரு பெரிய வாரம் நடக்கும் பொருள். இதை போட்டியாக நினைக்காமல் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் எல்லாத்தையும் போய் தியேட்டரில் போய் விஸ்வாசம் சரி பேட்டையும் சரி நல்லா பாருங்கள். ஏன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமும். இந்த ரெண்டு படமும் வந்து வெற்றியடியாக நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரெண்டு படத்தையும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எந்தவித போட்டி எதுவும் இல்லாமல் தியேட்டரில் போய் ரஜினி படத்தையும் அஜித் படத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள்.